சைரன் படம் ஜெயமுறை அவர்களுக்கு ஒரு கம்பேக் மூவின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் பொன்னியின் செல்வனை தவிர்த்து மற்ற படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேட்ரிக் ஃப்ளாப் அந்த வகையில் இந்த படம் கண்டன் ட்ரைவனாக இருக்குது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிட் படமாக தான் அவருடைய லிஸ்ட்டில் சேரும் படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது அந்த ஆம்புலன்ஸை வச்சு அவங்க வந்து சில ரேசியான சில சீன்ஸ்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை அப்படின்னு அப்புறம் இவர் வந்து அந்த கிரேஷேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து விஸ்வாசம் படத்தோடைய ரெப்ளிக்க அந்த மாதிரி அங்கங்கே ஃபீல் ஆகுது கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட்டு தான் முதல்ல வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா தப்பாக புரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இது மாதிரி தான் விசுவாசம் மாதிரி தான் ஃபீல் ஆனாலும் இது வந்து கம்ப்ளீட்லி களம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒருத்தர் வந்து கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போகிறாங்க அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் போகுது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே மெனக்கெட்டு நல்லா பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க பட் செகண்ட் ஆஃப்ல வந்து சில காட்சிகளை வந்து அங்கங்கே தேவையில்லாமல் டிவியேஷன் இருக்கிறனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து தெரியுது ஓவராலாக இட்ஸ் அ குட் கம்பேக் மூவி ஃபார் ஜெயம் ரவி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் இந்த படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க கண்டென்ட் இருந்ததுன்னா நான் வந்து வயசான தோற்றத்தில் கூட நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இந்த தோற்றத்தில் வந்ததே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளேஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களில் இந்த மாதிரி ஒரு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தோற்றத்தில் அவர் வந்து வந்தது கிடையாது இந்த படத்தில் அவங்க வராங்க அதே சமயம் கீர்த்தி சுரேஷும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க வழக்கமாக ஒரு பப்ளியான ஒரு க ஹீரோயின் அது மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்துருக்கோம் இந்த சண்டை கோழி இந்த மாதிரி பண்ண படங்கள்லாம் பட்டு இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுடைய பேட்டர்னே வந்து மாற்றிட்டாங்க ஹீரோயினாக இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸான அழுத்தமான ரூல்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேட்டர்னே மாற்றிட்டு இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸாக வந்திருக்காங்க அண்ட் ரொம்பவே கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சில படங்களுடைய ட்ரைலர் பார்த்தா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுன்ற மாதிரி ஃபீல் ஆகும் அது மாதிரி தான் வந்து எனக்கு இறைவன் படம் வந்து ஃபீல் ஆச்சு கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட் ஆகுன்னு நான் வந்து இப்போ எடிட் பண்ணிட்டேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு உண்மையிலேயே நோந்துட்டேன் என்னால் அது ரவி அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை பொய்யாயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது பரவாயில்ல நம்ம பார்க்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் பட் ட்ரெயிலரில் பார்த்தது காட்டிலும் இந்த படத்தில் வந்து நம்ம தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது யோகி பாபு அவர்கள் வந்து ஒரு பொலிஸாராரு அவர் ஜெயம்புருவி பக்கத்துலேயே வந்து காரில் உக்காண்டிருக்காரு அந்த சீன்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஜெயிலர் படத்தில் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த படத்துலேயும் எப்படி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் இருக்குது ஒரு ஒரே மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி ஒரே லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி காமெடி வந்து ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது படத்துடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து அனுப்பம்மா அவங்க வந்து நினச்சிருக்காங்க ஜெயமுரியோடைய ஒய்ஃபாக வராங்க அது வந்து ஒரு அவங்க இறக்குறதுக்கான ரீசன் வந்து ஒரு ஜாதி பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க நான் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த படத்துடைய கண்ட் வந்து இந்த கேஷ் ரிலேட்டடாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தேன் பட் இந்த படமும் அது மாதிரியான ஒரு விஷயந்தான் பேசுது ரொம்பவே ஒரு அருமையான கருத்தை வந்து இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம வந்து ஃபைவ்க்கு வந்து த்ரீ கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீக்கெண்டு ஒரு நல்ல ஒரு இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்லலாம் வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரியான ஒரு படங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது மீண்டும் ஒரு நிலை வீடியோட உங்களை சந்திக்கிறேன் Until then, it's bye from Morgan Sogo. Do subscribe to the channel, guys. Bye.